என்ன வித்தியாசமான ஒரு டிஃபன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது ஒன்றுமே இல்லைங்க, இட்லி தாங்க. நான் தட்டு இட்லி ஊற்றுனேங்க, அது கொஞ்சம் மிச்சம் ஆகிடுச்சு. அதை எப்படி வந்து நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து தான் நான் இந்த வந்து தட்டு இட்லியை வந்து நான் கட் பண்ணிவிட்டு தவாலை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. ஃப்ரை பண்ண பிறகு அதுக்கு மேலே அதை அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சீஸை ஆட் பண்ணி விஷா டிஷ்வாஷ் ஜெல்லை வந்து எதுக்காக நம்ம தயார் பண்ணோம், அதை தயார் பண்ணுறதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குங்கிறத தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். முன்னாடி கமர்ஷியலாக கிடைக்கிற டிஷ்வாஷ் ஜெல்லை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து கையில் வந்து எரிச்சல் வரும், தோல் உரிதல் இருக்கும், கையில் வந்து ஒரு மான ஒரு எரிச்சல் தன்மை எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அதனால் 4 வருஷம் ரிசர்ச் செஞ்சு இப்போ ஃபார்முலேஷன் மாற்றி நான் கண்டுபிடிச்ச ஒரு பொருள் தான் வந்து விஷா டிஷ்வாஷ் ஜெல். இதில் தீங்கு விளைவிக்கிற எந்த கெமிக்கல்ஸுமே கிடையாதுங்க. இதில் வந்து லெமன் ஜூஸ் இருக்குது, பயோ என்சைம்ஸ் இருக்குது, சால்ட் இருக்குது, கிளிசரின் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நுரைவளம் கொடுக்கக்கூடிய அந்த பூந்தி கொட்டை பவுடர் இருக்குது. அப்புறம் வந்து மற்ற பொருட்களை வச்சு தான், நேச்சுரல் பொருட்களை வச்சு தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இதனால் ஏற்படுற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜெல்லை யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கையில் எரிச்சல் இல்லை, தோல் உரியறதில்லை. இது வந்து பாத்திரம் தேய்க்கிறப்ப பாத்திரம் தேய்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஈஸியாக கழுவ முடியுது பாத்திரத்தில், வந்து எந்த வித வெள்ளை வெள்ளையாக திட்டுக்கள்லாம் கிடையாது. இது எல்லாமே நேச்சுரலாக இருக்குது, ஈஸியாக கழுவ முடியுது. இது திக்னஸாக இருக்கிறதான ரொம்ப நாளைக்கு வருது, ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது. நீங்களும் உங்கள் அன்பானவர்களும் உங்களுக்கு அக்கறை, உங்கள் மேலே அக்கறை உள்ளவர்களுக்கும் கையெரிச்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் விஷா டிஷ்வாஷ் ஜெல்லுக்கு மாறுங்க. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் தவிர்த்திடலாம். எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 9486175648 என்ற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கு மேலே நான் சாஸையும் ஊற்றிட்டேங்க. இப்போ இதோட சேர்ந்து சாப்பிட்றப்போ உங்கள் குட்டீஸ் வந்து இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட இட்லி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இதை வந்து செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப இந்த இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது கிடையாது. அதுக்கு பதிலாக நெய் விட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். பிடிக்காத குழந்தைங்க கூட இட்லியை வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி புது புது மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு குட்டி சாப்பிட மாட்டாங்கங்கிற பிரச்சனையே கிடையாது. இது அட்ராக்டிவ் கலராக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி கூட டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுக்காதீங்க. எப்போயாவது வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க, தப்பே இல்லை. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் மேடமோட மெத்தடில் சமைச்சோன்னா டைமும் மிச்சமாகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், சீக்கிரமாகவும் உங்கள் வேலையை முடிக்கலாம், நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வரட்டா.